Hello viewers, in the video நாம slave dynasty பத்தி பார்க்க போறோம். Slave dynastyல first யாரு அப்படினு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து கோரி ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாரு. அவரோட இறப்புக்கு அப்புறம் வந்து அவரோட அடிமைகள்ல ஒருத்தரான குத்புதீன் ஐபக். சோ அதனால தான் slave dynasty னே பேர் வந்துச்சு. சோ அவரோட அடிமைகள்ல ஒருத்தரான குத்புதீன் ஐபக் தான் அடுத்து வந்து டெல்லியை வந்து கைப்பற்றுவாரு. With his father in law Yildiz, அவர் வந்து மிகப்பெரிய த்ரெட்டா ஒரு 10 வருஷம் அவருக்கு இருப்பாரு. The three important rulers of this dynasty, slave dynasty, வந்து மூணு இம்பார்ட்டன்ட் ரூலர் யார் யாருன்னா குத்புதீன் ஐபக், கில்தமிஷ், பால்பன், மூணு பேர். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லேவ் டைனஸ்டி வந்து மாம்லுக் டைனஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மாம்லுக்னா அரபிக்ல வந்து ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வரதுனால. அண்ட் தென் குத்புதீன் ஐபக் வந்து 1206ல இருந்து 1210 வரையும் ஆட்சி செஞ்சிருக்காரு. 4 வருஷம் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா குத்புதீன் ஐபக் யாரு அப்படின்னா ஒரு சின்ன பையனா இருக்கும்போது அவர் வந்து முகமது கோரி கிட்ட வந்து வித்துட்டு போயிருப்பாங்க. அடிமையா இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கஜினில வந்து வித்துட்டு போயிருப்பாங்க. சோ ஆனா பயங்கர திறமையா இருக்கான் அந்த பையன், பயங்கர லாயலாவும் இருக்கிறான் அப்படின்றதுனால வந்து குத்புதீன் ஐபக்க வந்து ரொம்ப என்ன சொல்றது அவரே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கோரி வந்து ட்ரைனிங் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் வந்து வைஸ்ராயாவும் ஜெனரலாவும் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் குத்புதீன் ஐபக்க வந்து. அது போன வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இவரோட இறப்புக்கு அப்புறம் வந்து குத்புதீன் ஐபக் வந்து நிறைய பேர் போட்டிக்கு இருந்தாலும் இவர் வந்து த்ரோன், அதாவது வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிடுறாரு, கைப்பற்றுறாரு. முகமது பின் பக்தியார் கல்ஜி டர்க்கிஷ் ஜென்ரல் அவர். அவர் வந்து இவர் அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. பீகார் பெங்கால்லாம் வந்து கான்க்யூர் பண்றப்போ இவருக்கு உதவி புரிஞ்சிருக்காரு. 4 வருஷம் இவரோட ஆட்சி வந்து நிலைச்சிருந்தது. அந்த இவர் வந்து 1210ல வந்து லாகூர்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. போலோ, ஹார்ஸ் போலோன்னு பிளேயிங் சௌஹான் அப்படின்னா ஹார்ஸ் போலோ, அது விளையாடுறப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. அந்த நீங்க பக்தியார் கில்ஜி வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை அழிச்சிருப்பாரு, நிறைய அதுல இருந்து லிட்டரேச்சர்ஸ் எல்லாம் எரிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதன் பாத்தீங்கன்னா இந்த டைனஸ்டில அடுத்த பெரிய ரூலர் அப்படின்னா இல்துமிஷ். இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 வருஷம், 1210ல இருந்து 1236 வரையும் ஒரு ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஷம்ஷுதீன் இல்துமிஷ் அதான் இவரோட முழு பேரு. இவரும் வந்து ஒரு டர்க்கிஷ், அதாவது ஒரு டர்க்கி வழி வந்த ஒரு அடிமை தான் இவரு. அடிமை மட்டும் இல்லாம இவர் குத்புதீன் ஐபக்கோட மருமகனும் கூட. சோ இவரோட அடிமைகள்ல நிறைய பேர் வந்து டர்க்கிஷ் அண்ட் மங்கோல சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேவர் பிராட் டு டெல்லி பை மர்ச்சன்ட்ஸ். சோ எங்க ட்ரேட் சென்டர்ஸ் புகாரா, சமர்கந்த், பாக்தாத் அங்கெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்துமிஷ் கேவ் தம் ஆல் டர்கிஷ் டைட்டில்ஸ். எல்லா அடிமைகளுக்கும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து வெவ்வேறு இது இருந்தாலும் எல்லாருக்கும் டர்கிஷ் டைட்டிலே கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு இல்துமிஷ். ஸோ நிறைய கவர்னர்ஸ் அண்ட் ஜென்ரல்ஸ் நிறைய இடங்களுக்கு, சின்ன சின்ன மாகாணங்களுக்கு வந்து இந்த அடிமைகளே வந்து இல்துமிஷ் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த பழக்கத்தை கொண்டு வர்றாரு இவரு. இவரோட கமாண்டர்ஸ் எல்லா பெரிய பொறுப்புல இருக்கவங்க எல்லாருமே அவங்களதான் பண்றாரு இவரு. சம்ஷுதீன் இல்துமிஷ் பாருங்க, ஸ்லேவ் அண்ட் சன் இன் லா ஆஃப் குத்புதீன் ஐபக்னு சொல்லியிருக்காங்க. அசெண்டர் த த்ரோன் ஆஃப் டெல்லி, செட்டிங் அசை த கிளைம் ஆஃப் ஆரம் ஷா. அதாவது வந்து ஆரம் ஷா வந்து யாருன்னா குத்புதீன் ஐபக்கோட மகன். அவரே ஓரம் கட்டிட்டு இவர் தான் ஆக்சுவலா ஆட்சி செய்யறாரு. டியூரிங் ஹிஸ் டென்யூர் இவர் வந்து இவர் ஆட்சி செஞ்சப்போ வந்து இங்க இந்தியால இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய பிரச்சனை, ராஜ்புட்ஸ் அட் கவலியார், ரத்தாம்பூர், அஜ்மீர், லாகூர், அங்க ஆட்சி செஞ்ச ராஜ்புட்ஸ் நடுவில் நிறைய பிரச்சனைங்க இருந்துச்சு, அதெல்லாம் இவர் சால்வ் பண்ணி வச்சாரு அப்படின்றாங்க. அண்ட் தென் நசருதீன் இன் லாகூர் அண்ட் முல்தான் அவங்கெல்லாம் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாரு. அண்ட் தென் ஹி டிப்ளமேட்டிக்லி சேவ்டு இந்தியா பை ரெஃப்யூசிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவர்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா வந்து ஜலாலுதீன், ஸோ இவர் வந்து டிப்ளமேட்டிக்லி சேவ்டு இந்தியா சொல்றாங்க. என்னன்னா இவர் ஷா ஜலாலுதீன் அப்படின்றவர் வந்து சென்ட்ரல் ஏஷியால இருந்திருப்பாரு. அவருக்கும் மங்கோல்ஸ்க்கும் வந்து, அதாவது செங்கிஸ்கானோட பெரிய ஆளு மங்கோலோட ரூலர், அவங்களுக்கும் வந்து பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து ஜலாலுதீன் வந்து இவர்கிட்ட வந்து இல்துமிஷ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாரு. இவர் வந்து அதை வந்து மறுத்துருவார், இல்லை நான் எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கேஸ் இவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மங்கோல்ஸ் வந்து நேராக இங்கே படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இந்தியனோட ஹிஸ்டரியே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு இடம் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் தென் 243 feet அட் டெல்லி, அதாவது டவர் குதுப் மினார் அது கட்டினது இவங்க பீரியட்ல. அண்ட் தென் காப்பர் அண்ட் சில்வர் தங்கா அந்த காயின்ஸை ரிலீஸ் பண்ணது சுல்தானேட் பீரியட்ல. சின்ஸ் த டைனாஸ்டிக் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த ஸ்லேவ் ரெகிம் என்னன்னா, அடுத்தடுத்து வர வழிகள், அதாவது நான் என் பையன் அந்த மாதிரி வர்றதுல அவங்களோட பையன், அது வந்து ரொம்ப வீக்கா இருக்குது ஸ்லேவ் டைனாஸ்டில. அடுத்த ஸ்லேவ்ஸ் யாரோ இல்லை யார் கொஞ்சம் யாரோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கோ அவங்க தான் வர முடிஞ்சது. ஸோ இவர் இல்துமிஷ் இறந்ததுமே அவங்களோட பையன், பொண்ணு சுல்தானா ரஷ்யா, அப்புறம் இன்னொரு பையன், கிராண்ட் சன், இவங்க எல்லாருமே ஒரு 10 வருஷத்துக்குள்ளார ஆட்சி மாறி மாறி செஞ்சிருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி வந்து அவரோட யங்கஸ்ட் சன் வந்து சுல்தான் நசீர் அல்தீன் முகமது 2, அவர் தான் வந்து 1246ல இருந்து 1266 வரையும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஆனா இவர் வந்து பெருசா பேசப்படல. இல்துமிஷ் டிசன்டன்ஸ் ஃபாட் லாங் பட் இன் வெயின்.
இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து போராடினாங்க, பட் இவங்களால வந்து பெருசா வந்து போராடி ஜெயிக்க முடியல. கவர்னர்ஸ் அண்ட் ஜென்ரல்ஸ் எல்லாம் அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. சோ கான்ஸ்டன்ட்லி அவங்க அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்டாவே இதோட பொலிட்டிக்கல், அதாவது நாட்டோட பாலிடிக்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து தலையிடறனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. சோ இவங்கெல்லாம் வந்து நிறைய வளவலன்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆஃப்டர் டூ டிகேட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அமாங்கஸ் த பக்தன் அண்ட் சக்சஸிவ் டெல்லி சுல்தான்ஸ் இன் 1254 வந்து உலுக் கான் அவரும் வந்து ஒரு அடிமை தான், இல்துமிஷோட ஒரு அடிமை. அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஷிவாலிக் அதாவது நார்த் வெஸ்டோட கமாண்டரா இருந்திருப்பாரு, அவரு வந்து டெல்லியை பிடிச்சிருவாரு. அண்ட் தென் ஹீ டுக் த டைட்டில் ஆஃப், அவர் டெல்லியை பிடிச்சி அவருக்கு அவரே வந்து நபி முல்க் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்குவாரு. அண்ட் தென் அவர் வந்து பின்காலத்துல வந்து சுல்தான் ஜியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து முடிசூட்டுக்குவாரு. இன் 1266 வந்து அவரோட ஆட்சி தொடங்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பால்பன் 1266 இருந்து 1287 வரையும், அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் காம்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க மணியும் அடிச்சு விடுங்க.